Hi friends, welcome to Win's Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ்ல குக்கர்ல கொஞ்சம் கூட அடி பிடிக்காம கொலையாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தனோம்னா சாதம் வந்து அடி பிடிக்காம இருக்கும். இதோடே நம்ம தேவையான அளவுக்கு oil சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன். Oil நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதோட 4 துண்டு பட்டை ஒரு 5 கிராம்பு கொஞ்சம் சோம்பு பிரியாணி இல மராட்டி மொக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்திரலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்திரலாம் இது கூடவே ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க போறோம் பிரியாணி மசாலா சேர்க்க போறோம் அதனால நான் ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக சேர்க்கறேன் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இது கூடவே ஒரு 3 பெரிய தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த வெங்காயம் தக்காளி வணங்கற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் ஒரு 10 பல் பூண்டு ஒரு 2 3 துண்டு இஞ்சி சின்ன துண்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம நான் வந்து ஒரு பாக்கெட் 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்துர்க்கேன் அதை வந்து ரெண்டா மூணா கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா mix பண்ணிரலாம் இதல இருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வணக்கி விட்டுறலாம் இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடையில் வாங்கின பிரியாணி மசாலா சேர்த்துர்க்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா கொஞ்சம் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா இல்லைனா இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூட நான் வந்து 1 கப் ரைஸ் எடுத்துக்கேன் பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு ரொம்ப போட்டு நல்லா கிளறாமல் லைட்டாக கிளறிட்டு 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் இல்லைனா லெமன் ஜூஸ் கூட நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு 1 விசில் மட்டும் விட்டு இறக்கி வச்சிடலாம் நல்லா அந்த ஏர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் மூடி ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் சாதம் கொஞ்சம் கூட கொலையவும் இல்லை கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவும் இல்லை ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்